ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு பெட் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது பெட் சீரீஸில் டாகை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ பேசிக்கலி டாக்ஸ் வந்து நம்மக்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காம நிறைய லவ் தருது டாக்ஸ் மட்டும்தான். ஸோ பேசிக்கலி எனக்கு டாக்னால் ரொம்ப பிடிக்கும், இவ்வளோ இல்லை இவ்வளோ இவ்வளோ பிடிக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டாக்ஸ்லேயே வந்து நம்ம இன்றைக்கி வந்து ராட்வைலர் பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அதோடய மெயின்டெனன்ஸ், அதோட ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் என்ன சொல்ல போனால் நிறைய எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இதெல்லாம் தான் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோ போகலாம். ஸோ ராட்வைலர் பார்த்தீங்கன்னா, ராட்வைலரோட நேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜெர்மனி. ஜெர்மனியில் ராட்வைல் அப்படின்ற ஒரு ஊரில் தான் அது வந்து ஒரிஜின் ஆச்சு. மோஸ்ட்டாக வந்து இதை யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் பச்சஸ்னால் மீட் வெட்டுறவங்க விற்கிறவங்க, அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு கார்டிங் டாகாக யூஸ் பண்ணுவாங்க. ரெஸ்கியூ டாக் அண்ட் டிராஃப்ட் டாக்னா வந்து எங்கள் அக்கா ட்ரெயினானு. ஸோ டிராஃப்ட் டாக் அண்ட் போலீஸ் டாக், இதுக்கெலாம் வந்து இது சூப்பராக வேலை செய்யும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அதோட அப்பியரன்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ராட்வைலரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கும். ஒன்று வந்து ஜெர்மன் ராட்வைலர், இன்னொன்று வந்து சர்பியன் ராட்வைலர். நான் வச்சுருக்கிறது வந்து சர்பியன் ராட்வைலர்னால அதோட அப்பியரன்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சர்பியன் ராட்வைலர் வந்து ஒரு ஸ்ட்ராக்கியான டாக், அதாவது வந்து ஸ்ட்ராங் ஷார்ட் அண்ட் ஹெவியான டாக். அண்ட் அதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 68.5 சென்டிமீட்டர். அந்த அதோட வெயிட் பார்த்திங்கன்னா 45 to 100 kgs இருக்கும். ராட்வைலரோடைய பிஎஸ்ஐ, அதாவது வந்து பைட் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா 328 PSI. ஸோ அது வந்து பிட்புல் அண்ட் ஜெர்மன் ஷெப்பர்டை விட ரொம்ப அதிகமான பிஎஸ்ஐ அதுக்கு, அதாவது பைட் ஃபோர்ஸ். ராட்வைலர் எப்படி சூஸ் பண்ணுறது? ஸோ ராட்வைலர் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ பேபிஸ் இருக்க வீட்டில் அப்படியான வீட்டிலலாம் வந்து நீங்கள் சர்பியன் சூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதோடய டைப் வந்து பேபி கேரக்டர், அது வந்து அவ்வளோவா அக்ரெசிவ் ஆகாது. ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்தா மட்டும்தான் அக்ரெசிவ் ஆகும்னே தவிர, மற்ற டைம்லலாம் நம்மகிட்ட நார்மலாக தான் இருக்கும். பட் ஜெர்மன் அப்படி கிடையாது, சும்மாவே அதுக்கு ரொம்ப அக்ரெசிவ்னஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் ஜெர்மன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் கார்டிங், சர்பியனும் கார்டிங் தான். பட் சர்பியன் கொஞ்சம் பேபி கேரக்டர்ன்றதுனால உங்கள் வீட்டில் வந்து நல்லா வச்சுக்கலாம். நீங்கள் ஒரே ஒரு ஆள் தான் உங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா ஜெர்மன் உங்களுக்கு நல்லது. பட் ஒரு ஃபேமிலி பேபிஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சர்பியன் வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் ராட்வைலரோட யூனிக்கான கேரக்டர்ஸ் பற்றி ஏதாவது சொல்லுங்கள். ஸோ ராட்வைலரோட யூனிக் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லாயலாக இருக்கும் அண்ட் ரொம்ப லவ்வபுளாக இருக்கும். ராட்வைலரை பற்றி தெரியாத விஷயம் சொல்லுங்கள். ஸோ வந்து ராட்வைலரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நல்ல கார்டிங் டாக். அது வந்து சில்ட்ரன், மோஸ்ட்டாக சில்ட்ரனை நல்லா பார்த்துக்கும். வந்து என்னோடய ராட்வைலர் கூட பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உடம்பு சரியாத மாதிரி நான் ஆக்ட் பண்ணனா என்னை வந்து எழுப்போம், அந்த மாதிரி இருக்கும் ராட்வைலர்ஸ்லாம். ராட்வைலர் வளர்க்குறதுக்கு வீடு எப்படி இருக்கணும்? ஸோ ராட்வைலர் வரும்போது அவ்வளோலாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் வீடு வந்து பெருசாக இருந்தாலே போதும், அதனால் நல்லா விளையாடுறதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய இடம் இருந்தால் போதும். ராட்வைலர் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாளில் அதுக்கிட்ட என்ன மாதிரி கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்க? ஸோ ராட்வைலர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாளில் வந்து நான் என்ன பார்த்தேன்னா, அதுதான் நான் வந்து எப்படி எனக்கு வந்து உடம்பு சரி அது மாதிரி ஆக்ட் பண்ணனாலாம் அவனுக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்காது. அது வந்து எழுப்புவான், காப்பாற்றுற மாதிரி பண்ணுவான். அண்ட் வந்து நான் வந்து வீட்டுக்கு போனோடனே அவன் வந்து கொஞ்சவான், அதுதான் வந்து நான் முதல் நாள் வந்து பார்த்தப்போ. ராட்வைலர் எப்படி சோஷியலைஸாக வச்சுக்கிறது, அதுக்காக நீங்கள் ஏதாவது டிப்ஸ் சொல்ல முடியுமா? ஸோ ராட்வைலர் எப்படி சோஷியலைஸாக வச்சுக்கணும்னா பெரிய விஷயம்லாம் இல்லை. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, மோஸ்ட்டாக பேபிஸ்கிட்ட டெய்லி நீங்கள் பழக விடுங்க. ஏன்னா இப்போ வந்து சின்ன வயசுலேருந்து பேபிஸை காட்டாமல் பெருசாகிட்டு காட்டினோடனே அது வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால அவங்க கொஞ்சம் அக்ரெசிவாக ஆவாங்க. ஸோ அதனால பேபிஸை கண்டிப்பாக நீங்கள் காட்டிக்கணும் ராட்வைலர்ஸ்கிட்ட. அண்ட் அப்புறம் வந்து இப்போ உங்கள் வீடு சின்னதாக இருக்குன்னா நீங்கள் வந்து டெய்லி வந்து கிரவுண்டுக்குலாம் எடுத்துன்னு போகலாம். ஸோ அங்கே கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க, அதை பார்த்து நல்லா அது சோஷியலைஸ் ஆகிக்கும். என்ன மாதிரி எக்ஸசைசஸ் அண்ட் குட் ஹேபிட்ஸ் வந்து ராட்வைலருக்கு டீச் பண்ணலாம்? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எப்படி வச்சுக்கிட்டோன்னா பேசிக் கமெண்ட்ஸ், உட்காரனா உட்காரணும், நில்லுனா நிற்கணும், ஷேக் ஹேண்ட் கொடுனா அது கொடுக்கணும், பேசிக் கமெண்ட்ஸு. அப்புறம் வந்து பேசிக் கமெண்ட்ஸ்லாம் சொல்லி தந்தீங்கனாலே அது வந்து நல்லாயிருக்கும். என்ன மாதிரி கேம்ஸ் ராட்வைலருக்கு சஜஸ்ட் பண்ணலாம்? ஸோ ராட்வைலருக்கு வந்து டக் ஆஃப் ஃபார் அண்ட் பால் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து நீங்கள் விளையாட சொல்லித்தரலாம். அண்ட் விளையாடி முடிச்சுட்டு நீங்கள் அப்போ வந்து பால் வச்சு விளையாடுறீங்கன்னா, விளையாடி முடிச்சுட்டு பாலை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடணும்.
ராட்வீலர்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ அதோட மெயின்டெனன்ஸ் நாங்கள் எப்படி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு வந்து நாங்கள் ராயல் கேனன் தரோம், அண்ட் அடிக்கடி கால்சியம் போட்டு தருவோம். அது அப்போ தான் அதோட ஹெட்டு வந்து கொஞ்சம் ஹெவியாக ஆகும்னுட்டு நாங்கள் அடிக்கடி கால்சியம் போட்டு தருவோம். அண்ட் ஷாம்பு பார்த்திங்கன்னா, நாங்கள் ஹக் அண்ட் வேக்கோட ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறோம். உயரம் குறைந்தேனுன்னால் மணலில் வரைந்தேனுன்னால் கடலில் கரைந்தேனுன்னாலே சிறகாய் விரிந்தேனுன்னால் தரையில் பறந்தேனுன்னால் நிறங்கள் நிறைந்தேனுன்னாலே ஒற்றை கிரையான் ரெண்டாய் உடைத்து கிறுக்கிடுவோம் உருளை சீவல் பையை வெடித்து நொறுக்கிடுவோம் நொறுக்கிடுவோம் கூறும்பா என் உலகே நீதாண்டா கூறும்பா என் உயிரே நீதாண்டா கூறும்பா என் உலகே நீதாண்டா கூறும்பா என் உயிரே நீதாண்டா இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து நான் உங்களுக்கு ஒரு நியூ பெட்டோட வரேன், அண்ட் கூட சீக்கிரம் என்னோட பெட்ஸ் வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் பண்ணிடுங்க. பாய் பாய்.